விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. பிரபல ஆக்டரான பப்ளூ பிருத்விராஜ் தன்னுடைய 57 வயசுல 23 வயசுள்ள பெண்ணை இப்ப திருமணம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் சோசியல் மீடியா பக்கம் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அடடே, என்னப்பா சொல்றீங்க, பப்ளூ பிருத்விராஜுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு பெரிய பையனும் இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சில நெடிசன்ஸ்மே கமெண்ட்ஸ் மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜஸ்லுமே நடிச்சிருக்கிற ஆக்டர் பிருத்வி பாத்தீங்கன்னா 1971 வெளியான நான்கு சுவர்கள் அப்படிங்கிற படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர் தான். அது தொடர்ந்து நீதி, டாக்டர் சிவா, நாளைய நமது, பாரத விலாஸ் அப்படின்னு பல்வேறு படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. அது தொடர்ந்து நான் சிவப்பு மன்னிதன் படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல அறிமுகமானவர் இவரு. அது தொடர்ந்து அஜித்தோட நடிப்புல அவள் வருவாளா, சூர்யா நடிச்ச வாரணமாயிரம் அப்படின்னு பல்வேறு படத்திலயுமே நடிச்சிருக்காரு. பப்ளூ பிருத்விராஜுடைய மகன் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டிசம் பாதிச்சவர். அவருக்கு 28 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய யூடியூப் சேனல் பக்கத்துல கூட அப்லோட் பண்ணிருந்தாரு. அது கூடவே தன்னுடைய மகனுடைய ஆட்டிசம் அப்படிங்கிறது முற்றிலுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் அவனுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கியூர் பண்ணிட்டு அப்படின்னு என்னுடைய மகன் கடைசி வரைக்கும் என்னுடைய மகனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இமோஷனலா தெரிவிச்சதையுமே பார்த்திருந்திருப்போம். மகனுக்கு ஆட்டிசம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சினிமால இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சன் டிவில கண்ணான கண்ணி அப்படின்ற சீரியல்ல ரொம்பவே நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. பப்ளூ பிருத்விக்கு 1994 பீனா அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே அபிஷியலாவே பிரிஞ்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா இப்ப பப்ளூ பிருத்வி பாத்தீங்கன்னா அவருடைய பிசினஸ் விஷயமா மலேசியாவை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரினர் கிட்ட பழகிட்டு இருந்தாரு அப்படின்னும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்துச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால 57 வயசான பப்ளூ பிருத்வி பாத்தீங்கன்னா 23 வயசுள்ள ஒரு ஆண்டர்பிரினரை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் சோசியல் மீடியா பக்கம் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல, ஆனா எல்லாருமே இது உண்மையா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. பப்ளூ பிருத்வி எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அவருடைய இந்த ரெண்டாவது திருமணத்தை பத்தி எப்போ ஓபன் அப் பண்ண போறாரு, இது உண்மையா பொய்யா, என்னதான் ஆக்சுவலி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து எப்போ சொல்வாரு அப்படின்னு பல பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.